ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகு மார்க்கெட் சேனல். இந்த வீடியோல நம்ம வெந்தயத்திலையும் பக்க விளைவுகள் இருக்கா, அதிகமா சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெந்தய விதைகள் அதிகமா காணப்படுற நாடுகள்னு பாத்தீங்கன்னா மேற்கு ஆசியா அண்ட் தெற்கு ஐரோப்பா தான். இந்த நாடுகள் தான் என்னுடைய பூர்வீகம்னு சொல்லலாம். அந்த வெந்தயம் இந்திய பாரம்பரிய உணவுல முக்கிய இடத்தை பெறுதுங்க. இப்ப இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது வெந்தயத்தை உணவுல எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். இது ஒரு கீரை வகையை சார்ந்ததுதான். இந்த மூலிகையை அதிகமா பயன்படுத்துறதுக்கு காரணம் இதனுடைய தரமான மருத்துவ பண்பு அண்ட் பலவித உணவுப் பொருட்கள்ல நாம சேர்த்துக்கொள்ற விதம் தான். அதுல நிறைய நன்மைகளும் சில பக்க விளைவுகளும் இருக்கு. அது பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெந்தயத்துல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கலாங்க, ஆனா அதை சரியான முறையில சரியான நேரத்துல எடுத்துக்கணும் அண்ட் அதனுடைய பக்க விளைவுகளை பத்தி உங்களுக்கு விழிப்புணர்வோட அதை சாப்பிடணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயமே. நீங்க அதிகமா வெந்தயத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருமல், வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வாந்தி உணர்வு, சிறுநீர்ல அதிக துர்நாற்றம் இப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, வயிற்று பிரச்சனைன்னு சொல்லும் போது பாலூற்ற அம்மாக்கள் வந்து குழந்தைகள் அதிக அளவுல வெந்தய விதைகளை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்படுற முதல் பிரச்சனை வயிற்றுப்போக்கு தான். அப்படி உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டா உடனே மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகளை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்படுற பாதிப்பால நீங்க பாலூட்டுவதால் அது பிறந்த குழந்தைகளுக்கும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால அதை உடனே தடுக்கிறது ரொம்ப நல்லது. வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வெந்தயத்தின் உள்ளே இருக்கிற கூட்டுப் பொருட்களால சில பேருக்கு அலர்ஜிகள் ஏற்படலாம். இதன் விளைவா அவங்களோட உடல்ல இல்ல தோல்ல சிவப்பா வீக்கம் ஏற்படலாம். இது பெரும்பாலானோருக்கு ஏற்படுறது இல்லை, அப்படின்னாலும் சிலருக்கு ஏற்படதான் செய்யுது. அடுத்தது குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதா நீங்க ஒரு க்வெஸ்சன் முன் வைப்பீங்க. குழந்தைகளுக்கு வெந்தய டீ அதிக அளவுல கொடுக்கப்படுது. இது இயற்கையாகவே குழந்தையோட உடலுக்கு ஒத்துக்கிறது இல்ல. இதை தொடர்ந்து கொடுக்கறதுனால குழந்தைகளோட குடல்கள் வலிமையை இழக்குது. இதுக்கு பதிலா வெந்தய இலைகளை மசாலாவோட சேர்த்து கொஞ்சமா குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம். அது கூட நல்ல மருந்து தான். அதுவும் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகள் வளர வளர அதனுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட்டி கொடுக்கலாம். இதையே மற்ற மருந்துகளோட நம்ம சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்கரை நோயுள்ள ஒருத்தர் சர்க்கரை நோயோட மருந்துகளோட இந்த வெந்தய விதைகளை எடுத்துக்கிட்டா அவரோட உடல்ல உள்ள சர்க்கரை அளவு வேகமா குறையுது. அதோட காரணத்தினால அவருடைய உடல்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலாம். அதனால அவர் ஒரு முறை மருத்துவரை ஆலோசித்து மருந்து அட்டவணையை வாங்கிக்கிட்டு அதோட வரிசைப்படி அவருடைய மாத்திரைகளோட வெந்தயத்தை எடுத்துக்கிட்டா அவரோட உடல் நலத்திற்கும் நல்லது, சர்க்கரை அளவும் சரியா இருக்கும். அதே மாதிரி வேற ஏதாவது நோய்க்கு நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருந்தா அதோட மாத்திரைகளை நீங்க வழக்கமா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த மாத்திரைகள் சாப்பிடும் போது உங்களோட அன்றாட உணவுப் பொருட்கள்ல வெந்தயம் சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களோட மருத்துவரை அணுகிறது ரொம்ப சிறந்ததுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இதை சரியா பின்பற்றல அப்படின்னா, இல்ல ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டாலும் உங்களோட சர்க்கரை அளவு ரொம்ப மோசமான நிலைக்கு போகக்கூடும். அடுத்ததா உடல் துர்நாற்றம் அண்ட் சிறுநீர்ல துர்நாற்றம் ஏற்படும். நீங்க தேவைக்கு அதிக அளவு வெந்தய விதைகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையில்லாம வியர்வைகள் வந்து ஏற்படும், ஸ்வெட் ஆகும். அதே சமயத்துல நீங்க சிறுநீர் கழிக்கும் போது உங்க சிறுநீர்ல துர்நாற்றம் அதிகமா வீசும். இந்த உடல் துர்நாற்றத்துக்கு காரணம் என்னன்னா வெந்தயத்துல இருக்கிற வேதிப்பொருளான சோல்டோன் அப்படின்ற வேதிப்பொருள் தான் காரணம். அடுத்ததா கர்ப்பமா உள்ள பெண்களுக்கு ஒருபோதும் இது சரியா இருக்கவே செய்யாது. வாசனைக்காக வேணும்னா வெந்தயத்தை உணவுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம், ஆனா அதையே நீங்க வாடிக்கையா எடுத்துக்கும் போது உங்களுக்கு அஜீரணம், உடல்ல சோர்வு, வாந்தி உணர்வு, வீக்கம் இப்படி பல வகையான அறிகுறிகள் வரலாம். நம்ம இது வரைக்கும் வெந்தயத்தை அதிகமா மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இதையுமே வந்து தேவைக்கு அதிகமா உடல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய விளைவை வந்து பின் விளைவை நம்மளோட உடல்ல ஏற்படுத்துது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அளவுக்கு மெஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். அளவோட சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வெந்தயம் வந்து நான் அதிகமா வந்து யூஸ் பண்ணேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, நான் வந்து அவ்வளவா வந்து இனிமே யூஸ் பண்ண மாட்டேன், கரெக்டாக தான் வந்து அளவுக்கு மீறி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களை நீங்க ஒண்ணுக்கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும், நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் மறையும் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர்.